தமிழ் கழுகு. பல துறைகள்ல அமைச்சரா இருக்கிற பவர்ல இருக்க அமைச்சர் ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் பவர் கட் மோட்ல இருக்காராம். செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்த மின்சாரத்துறைய அமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா செந்தில் பாலாஜி வெளியே வந்ததும் திரும்பவும் அந்த துறை அவர்கிட்டயே கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. இதனால அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதித்துறையோ மற்ற துறையோ நம்மிடம் இருக்கும், ஆனா இந்த மின்சாரத்துறை எப்ப வேணாலும் கைவிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாராம். அதனால மின்சாரத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அடிக்கடி மீட்டிங் போடுறது, முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கிறது மாதிரியான செயல்கள்ல பெருசா கவனம் செலுத்துறது இல்லையா. மின்சாரத்துறை ஸ்மூத்தா போனாலும் கூட துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இதனால திருப்தியா இல்லையா. செந்தில் பாலாஜி வந்தாதான் மீண்டும் துறை இயல்பு நிலைக்கு திரும்பும்னு பேசிக்கிறாங்களாம் மின்சாரத்துறை அதிகாரிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.